எப்படி அரெஸ்ட் ஆனாரு, என்ன பிரச்சனை அப்படிங்கறதெல்லாம் டீடைலா இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இன்னைக்கு இருக்கிற சிறுவர் சிறுமிகள் ஏகப்பட்ட கேம்ஸ் விளையாண்டுருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அதுல டாப் டூ கேம்ஸ் அப்படின்னா ஃப்ரீ ஃபயர், பப்ஜி, இந்த ரெண்டா சொல்லலாம். குறிப்பா இதுக்கான கேமிங் சேனல்ஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. பிகாஸ் சிறுவர்கள் கத்துக்கிறதாகவும் எப்படி விளையாடுறது, சோ எப்படி எப்படி ஸ்கோர் பண்ணலாம், எப்படி அடுத்த லெவலுக்கு போறது அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. சோ ஏகப்பட்ட நல்ல நல்ல சேனல்ஸ் இருக்கு. சோ மதன் ஓபி இவருடைய சேனல்ல என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருக்கு ரெண்டு சேனல் இருக்கு. இவர் பேசுறது 18+ ஆக்சுவலா தம்ப்நெயிலே வச்சிருப்பாரு. பட் இருந்தாலும் மேக்ஸிமம் பப்ஜி எல்லாம் யாரு விளையாடுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 25 வயசுக்கு மேலயோ 30 வயசுக்கு மேலயோ விளையாடுறவங்களை தவிர சின்ன பசங்க தான் அதிகமா விளையாடுறாங்க இல்லையா. சோ அவங்க கிட்ட வந்துட்டு 18+ வேர்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஓவரான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா இவர் வந்துட்டு பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம லைவ்ல வரவங்க கிட்டே ஆகட்டும் எல்லாமே தரக்குறைவா பேசியிருக்காரு. ஆபாச பேச்சுகளை வந்துட்டு சிறுமி கிட்ட பேசுறதாகட்டும், சோ சிறுவர் சிறுமி கிட்ட அதிகமா பேசினதுனாலதான் இவருக்கு மெயின் வழக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஜோ மைக்கேல் அவர் எடுத்த நடவடிக்கைகள் மேலதான் இவ்வளவு நாள் வந்துட்டு கேஸ் அதிகமா போயிட்டு இருந்துச்சு. சோ அவர் மூலியமா தான் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லணும். இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமே அவர் வந்துட்டு தலைமறைவாயிட்டாரு. ரொம்ப நாளா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எங்க இருக்காரு, அவரோட லொகேஷன் என்ன அப்படிங்கறதே ட்ரேஸ் பண்ண முடியல. ஒரு 4-5 நாளா வேணா அவங்க தேடிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லணும். சேலத்தில் இருக்காருன்னு சொன்னாங்க, சென்னையில் இருக்காங்கன்னு சொன்னாங்க. சோ பெங்களூர் அப்படிங்கிற மாதிரிலாம் ஏகப்பட்ட லொகேஷன் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பவும் கூட நீங்க கமெண்ட்ஸ்லாம் போய் பாத்தீங்கன்னா சின்ன பசங்க ஒன்றும் பண்ண முடியாது, அவரை பிடிக்க முடியாது, மதன் ஓபி சோ எங்களுடைய தலைவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு புரியாது, ஒரு வயசுக்கு மேல வந்தாதான் புரியும் இதெல்லாம் எவ்வளவு ஒரு தவறான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுக்கப்புறம் அவங்க மனைவியை அரெஸ்ட் பண்ணி விசாரணை நடத்த ஆரம்பிச்சாங்க. அவங்க இதுல வந்துட்டு இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்கு அப்படிங்கிற விஷயம் அதுக்கப்புறம் தான் தெரியவே வந்துச்சு. கல்யாணம் ஆயிடுச்சா, சோ அவ்வளவு ஒரு ஏஜ்டு பர்சனா, 29 வயசு ஆகுதா அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் யாருமே தெரியாது. ஒரே ஒரு ப்ரொஃபைல் போட்டோ, அது மட்டும்தான் ஒரு சின்ன பையன் போல அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஒரு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கு அப்படிங்கறத ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் தெரியவே வந்துச்சு. அதுக்கப்புறம் மனைவி கிட்ட விசாரணை நடத்தினதுக்கு அப்புறம் சோ யார் யார் இருக்கீங்க அப்படின்னு கேட்டப்போ மனைவியும் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க. சோ வந்துட்டு அவங்களும் வேற ஒரு பெண் மாதிரி வந்துட்டு அடிக்கடி பேசுறதாகட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கிறதாகவும் ஒரு தகவல் வந்துச்சு. அது மட்டும் இல்லாம இவங்க வந்துட்டு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணும்போது சூப்பர் சாட் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய வந்திருக்கும், அது மூலியமா அமௌண்ட் வந்துட்டு எடுத்ததாகவும் சோ நிறைய வந்துட்டு பணப்பறிப்புல ஈடுபட்டதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இன்னும் என்னென்ன உண்மைகள் வெளியே வரும் அப்படின்னு தெரியல. இதுக்கு நிலைமையில எப்படி அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்துட்டு சீக்கிரட்டா ஒரு தகவல் வந்துச்சு, அது யாரு என்ன அப்படிங்கறதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இவரு வந்துட்டு தர்மபுரியில இருக்கிறதா கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் போயிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் மதன் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லி போலீஸ் காலில் விழுந்ததா ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ வந்துட்டு இவரை கொண்டு போகும்போது தான் அந்த வீடியோ ஆதாரங்கள்லாம் வெளியே வரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஸோ இப்போதைக்கு மதன் அவர்களை வந்துட்டு அவங்களோட இடத்த கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க போலீஸார். அதுக்கப்புறம் விசாரணை நடைபெறும், அதுக்கப்புறம் என்னென்ன தண்டனைகள் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஸோ தட்ச வீடியோ கேஸ் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.